மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இன்றைய தினம் இந்த கல்லூரியின் வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன் கல்லூரியின் வளர்ச்சிக்காக இருபத்தைந்து ஆண்டுகளாக பாடுபட்டு வந்த இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இந்த கல்லூரி படிப்படியாக வளர்ந்து சிறந்த நிலைக்கு வர தங்கள் ஒத்துழைப்பை தந்த எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நல்ல சுகாதார வசதியும் அமைதியும் உள்ள இடத்தில் கல்லூரி அமைந்திருப்பது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது போக்குவரத்தினால் ஏற்படும் சப்தம் தொழிற்சாலைகளின் இறைச்சல் மக்களுடைய கூச்சல் போன்ற எந்தவிதமான சப்தமும் இல்லாத இங்கே கல்லூரியை அமைத்தவரை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும் என்பதை உங்களிடையே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மனித வாழ்க்கையில் சப்தமே பாதி ஆயுள் காலத்தை குறைத்து விடுகின்றது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அமைதியுள்ள சுற்றுப்புறமே கல்வியில் முழு நாட்டம் செலுத்த சிறந்த இடம் என்பதை மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் அடுத்தபடியாக இங்கு கல்வி பயின்ற மாணவர்களில் பலர் இன்றைய தினம் அரசாங்கத்தின் எல்லா துறைகளிலும் தலைமை அதிகாரிகளாக பணியாற்றி வருகிறார்கள் என்றும் அரசாங்கத்தில் மட்டுமல்லாமல் தனியார் துறைகளிலும் உயர்ந்த பதவிகளை வகித்து வருகிறார்கள் என்றும் இங்கு படிக்கப்பட்ட ஆண்டு அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருப்பது வரவேற்கத்தக்கதாகும் மாணவர்களின் மூலம் கல்லூரியின் புகழ் மேலும் மேலும் வளர வேண்டுமென்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன் அடுத்ததாக இங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சிறந்த முறையில் கல்வி கற்பித்தலும் ஒரு காரணமாகும் மாணவர்களும் தங்களுடைய கடமைகளை நன்கு உணர்ந்து பெற்றோர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கல்வியிலே முழு கவனம் செலுத்தி வருவது பாராட்டத்தக்கதாகும் இந்த கல்லூரி மற்ற கல்லூரிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகிறது என்றால் அதற்கு காரணமானவர்கள் எல்லோரையும் பாராட்ட வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகிறேன் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டுவதை விட எழுத்தறிவு பெறுவதற்காக ஒரு பள்ளியை ஏற்படுத்துவதே சிறந்த தானம் என்று மகாகவி பாரதியார் கூறியுள்ளதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் காஞ்சிபுரம் லட்சுமி கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்க செயலாளர் சென்னை எழும்பூர் பாந்தியன் உள்ள கைத்தறி கூட்டுறவு வாரிய இயக்குநருக்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் வணக்கம் அகில இந்திய கைத்தறி வாரத்தை முன்னிட்டு அடுத்த மாதத்தில் கைத்தறி துணிகளின் பொருட்காட்சி ஒன்று நடைபெற இருப்பதை பத்திரிகைகள் வாயிலாக அறிந்தேன் தாங்கள் அமைக்கும் கைத்தறி விழா பொருட்காட்சி அரங்கத்தில் எங்கள் சங்கத்திற்கென ஒரு கடையை ஒதுக்கித்தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் புதுப்புது வகையான துணிகளை தயாரித்து வருகிறோம் எங்கள் தயாரிப்பை இந்தியாவில் உள்ள எல்லா பெரிய நகரங்களுக்கும் ஆர்டரின் பேரில் அனுப்புகிறோம் வெளிநாடுகளுக்கும் நல்ல உறுதியான தரமான துணிகளை அடிக்கடி அனுப்புகிறோம் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஆகவே தாங்கள் எங்கள் சங்கத்திற்கென ஒரு கடையை ஒதுக்கித்தர வேண்டுகிறேன் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்